யூடியூப் நேயர்களுக்கு கவிதா டைலர்ன்னு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து 36 இன்ச் மார்பு சுற்றளவு உள்ள ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம போட் நெக் வச்சு பேக் பட்டன் வச்சு பிரின்சஸ் கட்டிங் போட்டு நம்ம வந்து ஒரு கட்டிங் போட போறோம். இப்போ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போறேன். இப்போ பாருங்க, உயரம் வந்து 15, அதில் நம்ம தையலுக்காக சேர்த்துக்கிறது 1/2 இன்ச் சேர்த்து 15.5 வச்சுருக்கோம். மார்பு சுற்றளவு வந்து 35, இது வந்து நடுமார்பு, 35.5 வந்து உங்களுக்கு மேலே இருக்க அளவு, அதாவது அம்கோளுக்கு கீழே இருக்க அளவு வந்து இந்த அளவு. இப்போ இந்த அளவு வந்து நம்ம 35.5 வந்துச்சுன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச் சேர்த்து டோட்டலாக்கி 36 நம்ம தான் வச்சுக்குவோம். இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து 27, ஷோல்டர் வந்து 16.5, கை நீளம் வந்து 13, இது வந்து கை நீளம் நீளமாக இருக்க கைக்கு நம்ம அளவு எடுத்துக்கோம், நீளமாக தான் நம்ம கை போட போகிறோம். கை அகலம் வந்து 13.5, 10.75, இது வந்து கை இந்த 13 முடிகிற இடத்துல வர்ற அளவு, இந்த அளவு இது வந்து ஆம்கோளுக்கு கீழே இருக்க அளவு, கையோட ஆம்கோள் கிட்ட வரும் பாருங்க அந்த அகலம் இந்த இது. முன்கழுத்து வந்து 3.5 இது போட் நெக்குனால, பின்கழுத்து வந்து 3.5 நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்கு வந்து இறக்கம் வந்து 9 இன்ச் வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஒரு கோபி மாதிரி கீழே வந்து போட்டுக்கரலாம் நெக்குக்கு, அதுக்காக 9 இன்ச் வச்சுருக்கோம். இப்போ ஆம்கோள் சுற்றளவு வந்து 16.75, மார்பிறக்கம் வந்து 12.5. இப்போ இந்த அளவு வச்சு தான் நம்ம ஒரு போட் நெக்கு போட்டு பிரின்சஸ் கட்டிங் வச்சு பேக் பட்டன் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ எப்படி அதை வெட்டுறது அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள் துணி வந்து இது வந்து 0.25 மீட்டர் இருக்குது, 75 பாயிண்ட் இந்த வந்து துணி இருக்குது, ஆனால் அகலம் வந்து நிறையா இருக்குது. இதை பாருங்களேன், பாருங்க அகலம் வந்து பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 25 கொஞ்சமாக தான் குறைவாக இருக்குது. 2 மடிச்சிருக்கேன் பாருங்கள், 2 மடித்தோம்னா 50 இன்ச் வருது. இந்த அகலம் வந்து ஜாக்கெட்டில் 50 இன்ச் வருது, நீளம் வந்து 75 பாயிண்ட், இங்கேருந்து கரையோர சைடு 75 பாயிண்ட் இருக்குது. இப்போ லைனிங்கில் எவ்வளோ துணி எடுத்திருக்கோன்னா 1/20 நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பக்கத்துக்கு வந்து 60 பாயிண்ட் வருது. இப்போ இந்த சைட்லேயும் நம்ம அதே மாதிரி இருக்குது. அப்போ 1/20 நான் லைனிங் துணிக்கு எடுத்திருக்கேன். இந்த துணியில் அகலம் கூட இருக்கனால 75 பாயிண்ட் துணி இருந்தாலும் போதும். அகலம் வந்து 35 இன்ச் அகலம் வச்சு நம்ம ஜாக்கெட் தைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த அளவு இப்போ லைனிங்கில் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவு தான் இப்போ இந்த சட்டைக்கு வந்து தேவைப்படும். இப்போ 1/20 தேவைப்படும். இப்போ எப்படி கட்டிங் போடுறதுன்னு பாருங்கள். இப்போ உயரம் வந்து 15.5 இருக்குது பாருங்கள். இப்போ இந்த 15.5 இங்கே குறிச்சிடலாம். முதல் பின்துண்டு மட்டும் 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருங்க கீழே. மேலே 15 வச்சுக்கரலாம். இதை அப்படியே வெட்டி எடுத்துக்கரலாம். இப்போ முன்துண்டு எடுக்க போறோம். முன்துண்டுக்கு 1 இன்ச் மட்டும் கூட இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 15.5 நம்ம பேக் சைடு எடுத்தோம்னா முன் சைடு வந்து 16.5 இருக்கணும். இப்போ பாருங்க 1 இன்ச் கீழே இறக்கியிருக்கேன். இப்போ அதே அளவு வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1 இன்ச் மட்டும் நம்ம கூட விட்டுருக்கோம், கூட விட்டுட்டு வெட்டிடலாம். இப்போ இது வந்து கைக்காக. இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் போடுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து எல்லா அளவும் கரெக்டாக இருக்கான்னு முதல் செக் பண்ணிக்குவோம். இப்போ கை நீளம் வந்து பாருங்க 13 இருக்கு. இப்போ அது பிறகு 15.5 வந்து முன் பின்துண்டுக்கு, பின்துண்டு வந்து 15.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 16.5 இப்போ இங்கே இந்த அளவுக்கு வரைக்கும் நமக்கு வருது. இப்போ இதுலேருந்து 16.5 நம்ம குறித்தோம்னா இந்த அளவுக்கு வருது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இப்போ நம்ம சட்டையில் போடுறப்ப பாருங்கள் குறுக்கில் தான் வர்ற மாதிரி நம்ம போட வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம நேர் நூலில் போடணும்னு நினச்சா இந்த இடத்துல வந்து உயரம் வந்து நமக்கு பத்தாது. பாருங்கள் 15 தான் வருது. நமக்கு முன்துண்டுலையும் உயரம் வந்து நமக்கு இறக்கம் கூட வேண்டியது இருக்கும். 16.5 வரைக்கும் நம்ம எடுப்போம். இப்போ அதனால உங்களுக்கு உயரம் பத்தாததுனால தான் நம்ம வந்து குறுக்கிலே எல்லாத்தையும் நம்ம எடுக்க போகிறோம். இந்த டிசைனுக்காக நம்ம குறுக்கிலே எடுக்கிறோம். இப்போ முதல் கையை வெட்டிடலாம். இப்போ 13 உயரம். இப்போ உயரத்தை வச்சு வெட்டிடுவோம். முதல் அகலம் வந்து நமக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும் இந்த சைடில், அதனால் நம்ம அது பிறகு நம்ம ஜாயின் பண்ணுறப்ப பீஸ் சேர்த்துக்கிறலாம்.
பாருங்க 1 இன்ச் ஏத்தி இறக்கி வர மாதிரி தான் வச்சிருக்கேன் இந்த இடத்துல இருந்து 15 ரூபாய் வச்சு மார்க் பண்ணிரலாம் கீழ இருக்குது வந்து முன் துண்டு மேல வந்து பின் துண்டு பின் துண்டுக்கு நம்ம எப்பவும் எவ்வளவு சொல்லிருக்கோம் 15 ரூபாய் சொல்லிருக்கேன் இது வந்து 16 ரூபாய் சொல்லிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு அளவுமே வெட்டிடுவோம் குண்டு சேச்ச எப்பயுமே குத்திக்கோங்க நழுவாம இருக்க இப்ப லைனிங் இதோடு சேர்த்து வச்சிருவோம் இதை தனித்தனியா நீங்க குண்டு சேல குத்திக்கோங்க பின் துண்டுக்கு தனியா முன் துண்டுக்கு தனியா குத்திக்கோங்க இந்த நாலு பீஸையும் சேர்த்து வச்சு ஒரு குண்டூசி குத்திக்குவோம் இப்ப பின் துண்டு வந்து மேல இருக்கு இது வந்து பின் துண்டு இப்ப மார்க் பண்ண ஆரம்பிப்போம் அரை இஞ்சி தையலுக்குள்ளத மார்க் பண்ணிக்கோங்க இப்ப மார்பு சுற்றுலா வந்து பாருங்க எந்த அளவு பெரிய அளவோ அந்த அளவு தான் நம்ம வச்சுக்குவோம் இப்ப 35 வந்து பெரிய அளவு இப்ப இதுல இருந்து நம்ம அரை இஞ்சு சேர்த்துக்கறலாம் டோட்டல் ஆக்குறதுக்காக அரை இஞ்சு சேர்த்து 36 கணக்கு பண்ணிக்குவோம் இப்ப அதை வந்து 4 டிவைட் பண்ணிருங்க இப்ப பின் துண்டுக்கு தான் நம்ம குறிச்சு விட்டுருக்கோம் முன் துண்டு அடியில நம்ம வந்து அகலம் கூட 1 இன்ச் அகலம் கூட நம்ம வெட்டுவோம் இப்ப பின் துண்டுல வந்து 36 வந்துருக்குன்னா 2 இன்ச் சேர்த்துக்கோங்க அரை இஞ்சு வந்து தையல் லூஸுக்காகவும் அந்த உடம்பு நம்ம பாடி லூஸுக்காகவும் அதுக்கப்புறம் 1.5 இன்ச் தையலுக்காகவும் இப்போ 11 இன்ச் வருது இப்போ இதை மார்க் பண்ணியாச்சு அடுத்த அளவு ஷோல்டர் அளவு இப்போ ஷோல்டர் பாருங்க 16.5 வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த 16.5 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதில் நமக்கு பாதி வந்து எவ்வளவு வருதுன்னு பாருங்க 8.5 வருது இப்போ 8.5 வந்துச்சுன்னா அதுலேருந்து 1¼ இன்ச் குறைச்சிக்கோங்க நம்ம போட் நெக் வைக்கிறப்ப அதுலேருந்து 3¼ இன்ச் குறைச்சிக்கறணும் இப்போ 3¼ இன்ச் குறைச்சோம்னா 7.5 இன்ச் வருது இப்போ இந்த 7.5 இன்ச் தான் ஷோல்டரு போட் நெக்குக்கு ஷோல்டரு வந்து 7.5 இன்ச் இப்போ அதுலேருந்து நம்ம ஷோல்டரு நம்ம உள்ளே வந்து எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ அந்த 7.5லேருந்து நம்ம உள்ளே வரணும் ஷோல்டரு வந்து 3 இன்ச் வைக்கிங்க தையலுக்கு இங்கிட்டங்கிட்ட 1/2 இன்ச் போய் ஷோல்டரு வந்து 2 இன்ச் தான் போட் நெக்குக்கு அழகாக இருக்கும் அதனால 3 இன்ச் இங்க இருந்து வச்சிருக்கேன் பாருங்க கழுத்தி அகலம் வந்து 4.5 இன்ச் வந்திருக்கு இப்ப முன்கழுத்தோட நீளம் வந்து முன்கழுத்து பின்கழுத்தோட நீளம் வந்து 3.5 இன்ச் வருது இப்ப பின்கழுத்து தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டுமே இது வந்து முன்னும் பின்னும் வந்து சமமா தான் வரும் இப்ப 3.5 இன்ச் வச்சிருக்கோம் இப்ப ஷோல்டர் எவ்வளவு வந்துச்சோ அந்த அளவு தான் இப்ப நமக்கு வந்து ஆம்கோழி இறக்கம் வரும் இப்போ ஆம்கோழி இறக்கம் போடுறப்ப நீங்கள் எப்பயுமே வந்து ஷோல்டர் வந்து இங்கே வந்து நம்ம கிராஸ் பண்ணிடுவோம் இந்த போட் நெக் போடுறப்ப 1/2 இன்ச் வந்து கிராஸ் பண்ணுவோம் இப்போ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம பார்க்கணும் 1/2 இன்ச் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் பாருங்க அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஆம்கோழி இறக்கத்தான் மார்க் பண்ணுங்க அப்போ 7.5 இன்ச் அதுலேருந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 2வது அளவு இருக்கு பாருங்க 35 ரூபாய் வருது பாருங்க இப்போ இந்த அளவு தான் நம்ம இங்கே குறிக்கணும் அப்போ 36 வருது பாருங்க 35 ரூபாயே நம்ம வந்து டோட்டல் ஆக்கி 36 வச்சுக்கிறோம் அதை வந்து 36 நம்ம முத மார்க் பண்ணிக்குவோம் அப்போ 9 இன்ச் இப்போ இந்த இடத்துல வந்து 9 இன்ச் வரும் அதுக்கப்புறம் நம்ம உடம்பு லூஸுக்காக வந்து 1½ இன்ச் சேர்ப்போம் அப்போ 9.5 இன்ச் நம்ம இங்கே வச்சுக்கிறணும் இப்போ இந்த இடத்த வந்து பாதி ஆக்கிருங்க இப்போ 7.5 வந்துச்சுன்னா அதுலேருந்து 3¾ இந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு வளைய போட்டுருங்க இந்த இடத்துல இப்படி வர்ற மாதிரி இப்போ இங்கே வர்றப்ப உங்களுக்கு 1 இன்ச் இந்த கிராஸ் இருக்கும் இந்த இடத்துல 1 இன்ச் கிராஸ் இருக்கும் இப்போ ஆம்கோல் சுற்றளவு வச்சு செக் பண்ணிடுவோம் இப்போ ஆம்கோல் சுற்றளவு வந்து 16¾ வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த 16¾ நம்ம 1/4 இன்ச் ஒரு 1/4 இன்ச் சேர்த்து 17 வச்சுக்குவோம் நம்ம அதை பாதியாக்கணும்னா 8.5 வரணும் இப்போ 8.5 வந்து இந்த இடத்துல இருந்து தையலுக்கு இங்கே 1/2 இன்ச் விட்டுருவோம் பாருங்க அதை விட்டுட்டு இங்கேருந்து 8.5 இருக்கான்னு பார்த்துடலாம் பாருங்க 8.5 கரெக்டாக வருது இப்போ நம்ம போட்டிருக்க அளவு கரெக்டு இப்போ போட் நெக்குக்கு எப்படி வரையறோன்னு பாருங்க
மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்தையும் இந்த புள்ளியையும் இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டாவே போதும் உங்களுக்கு. இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம அரை இன்ச் கிராஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. பின் துண்டு நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ முன் துண்டுக்கு நம்ம இங்க வந்து குறிச்சிடலாம். முன் துண்டுக்கு இந்த சைட்ல இருந்து ஒரு இன்ச் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதையும் கோடு போட்டுருங்க. இப்போ முன்துண்டில் பாருங்க, கீழேயும் நம்ம ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம், சைட்லேயும் நம்ம வந்து அகலத்துலேயும் நம்ம ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ வெட்டுறப்ப நம்ம இந்த சைட்லேருந்து வெட்டிட்டு வருவோம். அதுக்கப்புறம் பேக் சைடில் மட்டும் தனியாக அதை வச்சு வெட்டிக்கிறலாம். இந்த ரவுண்டை தான் இப்படி வெட்டிக்கிறணும். கட்டிங் போட்டுட்டு இதையும் சேமா வச்சு வெட்டிடலாம். இந்த பின் துண்டுல வந்து இந்த ஒரு இன்ச்சு நமக்கு அகலம் வந்து கூட விட்டுருக்க பாருங்க, அதை வெட்டி எடுத்துருங்க. இப்ப நம்ம முன் துண்டு குடைவு போடணும். இங்க இருந்து இது வரைக்கும் மட்டும் இதை வெட்டியாச்சு. பின்கழுத்து இருக்கு பாருங்க. நான் பின்கழுத்துல வந்து ரெண்டாவதா சொல்லியிருக்கேன் பாருங்க, 9 இன்ச் வர்ற மாதிரி நம்ம வெட்டுவோம்னு. இப்ப அந்த 9 இன்ச்சு இங்க மார்க் பண்ணிருங்க. மேல இருந்து வச்சிருங்க. இப்போ 9 இன்ச்சு இருக்குன்னா நம்ம வந்து ரொம்ப நம்ம பெருசா நம்ம வெட்டாதனால நம்ம என்ன பண்ணணும், 9னா ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிக்கறணும். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் பின்கழுத்துல இருந்து இறக்கிக்கோங்க. நம்ம அகலமா எதுவும் வெட்ட மாட்டோம் பாருங்க. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி சின்னதா வெட்டுறனால நமக்கு 9னா 9.5 வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். எனக்கு இப்ப இதுல இருந்து 1 இன்ச்சுக்கு கீழே இறக்கிக்கோங்க. இப்ப இந்த இடத்துட்ட இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கோபி மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து பேக் சைடு நம்ம ஓப்பனுக்காக வெட்டிடணும். இப்போ இதை வெட்டிடலாம். இப்போ இந்த மடிப்பை வந்து வெட்டிடலாம். இது அரேஞ்சுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஆம் கொள்கிட்டையும் இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துட்டையும் மடிப்பை வெட்டி விட்டுறலாம். பின் துண்டு நம்ம முழுசா முடிச்சிட்டோம். இப்போ முன் துண்டுல பிரின்சஸ் கட்டிங்கு வளைய போட்டுருவோம். இப்ப லைனிங்ல வரையறனால நம்ம லைனிங் தூக்கி மேல வச்சுக்குவோம். இப்ப பின் பண்ணியாச்சு. இப்ப நமக்கோட அகலம் வந்து இந்த இடத்துல இருந்து எவ்வளவு வருதுன்னு பாத்துக்குவோம். இப்ப அந்த இடத்துல வந்து அந்த அளவை வந்து நம்ம மூணால பிரிச்சு போட்டுக்குவோம். இப்போ மூணு பகுதியா பிரிச்சோம்னா 12 வந்து மூணு பகுதியா பிரிச்சோம்னா உங்களுக்கு 4 இன்ச்சு வரும். இந்த 4 தான் நம்ம இங்க மார்க் பண்றோம். இப்ப 4 இன்ச்சு நம்ம இங்க மார்க் பண்ணிட்டோம். இப்ப ஷோல்டர்ல இருந்து மார்பு இறக்கத்தை நம்ம குறிப்போம். மார்பு இறக்கம் பாருங்க 12 வருது. இந்த 12.5 இங்க மார்க் பண்ணிக்கோங்க. 12.5 மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 இன்ச்சு மட்டும் இங்க இங்க மேல ஏத்துங்க. இப்ப இவங்களுக்கு வந்து மார்பு சுற்றுல வந்து 35 இருக்கு, இடுப்பு வந்து உங்களுக்கு 27 இருக்கு. அப்ப இதுக்கு உள்ள டிஃபரெண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 8 இன்ச்சு டிஃபரெண்ட் வருது. இப்ப 8 இன்ச்சு மார்பு சுற்றளவுல வந்து டிஃபரெண்ட் வந்துச்சு, இடுப்புக்கும் அந்த மார்புக்கும் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல குறிக்கிற அளவு வந்து கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. ஒரு 1.5 1.5 வர்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க.
இவங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த 4 இன்ச் நம்ம குறிச்சிருக்கோம் பாருங்க இப்போ அதுல இருந்து ஒரு 1 1/2 இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடுலயும் 1 1/2 மார்க் பண்ணிக்கோங்க இந்த புள்ளிக்கு இங்க இருந்து இந்த புள்ளிக்கு கோடு போடுறங்க போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த ஆம்கோல் கிட்ட இந்த இடத்துல இருந்து கீழேயும் அதே மாதிரி இங்க 1 1/2 மார்க் பண்ணிக்கோங்க இது அப்படி நேரா கோடு போட்டுருங்க இந்த இடத்துலயும் அதே மாதிரி 1 1/2 இந்த அட வந்த உடனேயும் இங்க அப்படி கிராஸ் பண்ணிருங்க இப்ப இந்த இடத்துக்கிட்ட இருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே அப்படி இறக்கிக்கோங்க இறக்கி நம்ம இந்த வளைவு போடுறோம் பாருங்க இதை வந்து இங்க வந்து வளைச்சு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்க இது வரைக்கும் போய் கட்டிங் பண்ணிடக்கூடாது மேல ஏத்தி நம்ம இது வரைக்கும் நான் வெட்டிடக்கூடாது இங்க வந்து துணி நமக்கு தேவைப்படும் அதனால நம்ம இங்க இதுல இருந்து 1/2 இன்ச் வச்சு அதுல இருந்து அப்படியே ஒரு வளைவு மட்டும் போட்டுக்கோங்க இந்த இடத்துல வந்து மார்பு சுற்றளவு வந்து நமக்கு 9 நம்ம லூஸ்க்காக வந்து 9.5 வச்சிருக்கோம் நம்ம 1/2 இன்ச் சேர்த்து இப்ப அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம கட்டிங்காக விட்டாலும் வந்து ஒரு 2 இன்ச் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க இந்த வளைவு வந்து வெட்டிடுவோம் இப்ப வெட்டுறதை மட்டும் நான் மார்க் பண்றேன் பாருங்க பாருங்க இந்த அளவுதான் இப்ப நம்ம வெட்ட போறோம் முன் துண்டு வெட்டிட்டோம் இப்ப கைய வெட்டிடலாம் இப்ப கையோட அகலத்தை பாத்துருவோம் 13.5 வருது பாருங்க இப்ப 13 வச்சுக்கிட்டோம்னாலும் கூட உங்களுக்கு வந்து 6.5 வருது இப்ப 6 1/2 நமக்கு வந்து மார்க் பண்ற மாதிரி வருது இப்ப 6 1/2 நம்ம பாடி அந்த கையோட லூஸுக்காக வந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கறணும் இப்ப 7.5 வருது உங்களுக்கு இப்ப இந்த 7.5 தான் இந்த இடத்துல நம்ம அகலம் கை அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ற அளவு இப்ப நம்ம ஏத்தி போட்டிருக்கிறது சரிதான் இந்த அளவுக்கு கரெக்டா வருது இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் வந்து நம்ம 2 பீஸ்க்கு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஏற்கனவே இங்க மடிஞ்சிருக்கறனால நம்ம கீழே வந்து லைனிங்ல மட்டும் அரேஞ்சு விட்டுக்கறலாம் மடிக்கிறதுக்காக பின் குத்திக்கோங்க இப்ப கையோட நீளம் வந்து 13 இன்ச் அகலம் வந்து நம்ம 7.5 சொல்லியிருக்கோம் இப்ப 7.5 மார்க் பண்ணிட்டு இப்ப இங்க ஆம்கோல் சுற்றளவு வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்துச்சுன்னு பாருங்க 16.5 வந்திருக்கு அப்ப நம்ம 17 நம்ம கணக்கு பண்ணிக்குவோம் இப்ப இந்த 17 நம்ம கணக்கு பண்ணிருக்கோம் பாருங்க அதை வந்து பாதி ஆக்கிருங்க பாதி ஆக்கினம்னா எவ்வளவு வருது 8.5 வருது இப்ப இந்த 8.5 இங்க வச்சு பாருங்க இந்த அகலத்துல இந்த அகலத்து வரைக்கும் நம்ம டேப்பை வச்சு பார்க்கணும் பார்த்தோம்னா இந்த இடத்துல வருது நமக்கு இப்ப இங்க இருந்து எவ்வளவு வருதுன்னு பாருங்க 3.5 இன்ச் வருது இப்ப நம்ம வளைவு போட்டு பார்ப்போம் இப்ப இந்த வளைவுல ஆம்கோல் சுற்றளவு எவ்வளவு வருதுன்னு பாருங்க கூடையே வருது பாருங்க 1/4 இன்ச் கூட வருது அப்ப நம்ம உள்ள தள்ளிக்கறலாம் அப்ப 3 இன்ச் வச்சுக்கோங்க இப்ப இந்த இடத்துல இருந்து வச்சு பார்ப்போம் பாருங்க 8.5 கரெக்டா வருது அப்ப நமக்கு 3 இன்ச் தான் கரெக்டான அளவு இப்ப இந்த இடம் தான் நமக்கு கரெக்டான அளவு இப்ப இந்த இடத்துல இருந்து கையோட அகலம் கீழ அகலம் இருக்கு பாருங்க இந்த 10.75 வருது பாருங்க இந்த 10.75 வந்துச்சுன்னா நம்ம 11 கணக்கு பண்ணி 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்ப அதுல இருந்து ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுருங்க இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் கோடு பட்டுறலாம் இப்ப கைய வெட்டிடுவோம்
இங்கேயும் கட்டிங் பண்ணிருங்க, இந்த இடத்தையும் கட்டிங் பண்ணிருங்க. இந்த கையில இருக்க மடிப்பை வெட்டிடலாம். நேர்களே, 36 இன்ச்சு மார்பு சுற்றளவு உள்ள ஒரு சட்டையில வந்து இப்ப உங்களுக்கு வந்து போட் நெக் வச்சு, பேக் பட்டன் வச்சு, பிரின்சஸ் கட்டிங் வச்சு, உங்களுக்கு வந்து ஒரு துணி கட்டிங் போட்டு காட்டிட்டேன் உங்களுக்கு. இப்ப அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு இதை எப்படி தைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ நேர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்யூ நேர்களே.